ಹೊರಿಗರು ಬರುವಾಮಿ ಅಂದ ಸುಧಾರ ಬದಿಯಲ್ಲಿ ನಲ್ಲವರಸು ಕೋಟವಾದರಿ தலைமுறை அந்த அயோத்திபுரியிலே ஆண்டு வருவது அதிநேர மகன் தசரதன். தசரதன் அந்த தசரத மன்னருக்கு காலத்தில் எப்படியா மழை
இன்றைக்கு நடத்துகின்ற காலத்தில் காலத்திலே கொல்லாத கோதியானவள். ஆமா, இந்த ஹரிராமனை எந்த விதமானாலும் அந்த அயோத்தியை விட்டு அந்த காலாள வேண்டும் என்று அந்த கூறியாளவள் மனதிலே நினைத்து அந்த கைகை இடத்திலே போய் சொல்லுகிறாய். என்ன சொன்னா? உன் மகனாகிய பரதன் நாடாள வேண்டும். ஆமா, ராமன் காலாள வேண்டும். பரவாசம் போனோம். ஆனால் இந்த கைகை அளவை தசரமன் இடத்திலே சொல்லுகிறாய். என்ன சொல்லுகிறாய்? என்னுடைய மைந்தனாகிய பரதன் காலா நாடாள வேண்டும். ஆமா, உங்களுடைய மைந்தனாகிய கோசலால தேவி பெற்ற மைந்தனாகிய ராமன் காடாள வேண்டும் என்று வரம் கேட்ட பிரகாரம் அன்னமணி சீதையோடு என் அரிராமச்சந்திர பூமதி ஆரவர் அந்த அந்த ராமன் லட்சுமணன் அன்னை சீதையோடு ஒளிவிருக்கிற நேரத்தில் பெண்ணிலங்கையை ஆளுகின்றவன் தசகட ராவணேஸ்வரன். ஆமா, அந்த ராவணேஸ்வரனுடைய தங்கையாகிய சூர்பராயை ஆரவள் ஒரு நாள் நிலத்திலே அந்த ஆருணிய வனத்துக்கு வருகிறாள். வருகிறாள். இளைய பெருமாளாகிய லட்சுமணரை கண்டு ஆசை கொண்டாள். ஆமா, அந்த நேரத்தில் இளைய பெருமாளாகிய லட்சுமண பெருமாள் இத பொல்லாத தாடகையை தனத்தையும் மூர்க்கையும் அறுத்து மாரபங்கம் செய்கிறான். இதை அறிந்த தாடகை அந்த சூர்பனையானவர் தன்னுடைய அண்ணனாகிய ராவணேஸ்வரனிடத்திலே கொண்டு சொல்ல அந்த ராவணேஸ்வரன் ஆங்கார கோபம் கொண்டு அந்த ஆருணிய வனத்திலே பரவசாலை அழைத்திருக்கிறானே ராமன். ராவனுடைய தேவியாகிய சீதையானவரை சிறை மீட்டு சென்றார். சொல்கிறார், அந்த சிறை மீட்டு எங்கே கொண்டு சென்றார்? எந்த தென்னிலங்கை என்ன சொல்லுகிறார்? அருகிலே வந்தால் எரிந்து சாம்பலாகி கருகி விடுவாய் விடுவாய். அதனால் அந்த ராமேஸ்வரனை சங்காரம் செய்ய வேண்டும் என்றால் அரி ராமச்சந்திர பூபதி ஆனவர் அன்னமணி சீதையை காண்பதற்காக அந்த அனுமான் அங்கிலனோடு தென்னிலங்கைக்கு சென்று போர் புரிந்து அந்த ராமேஸ்வரனை வென்று அந்த ராமேஸ்வரன் படைகளை கொண்டு மறுபடியும் அயோத்தியபுரியிலே வந்து சீதமையோடு அங்கே அரசாட்சி நடத்துகிறார். இப்படியாக நடத்துகின்ற நாளையில் என்ன என்ன காரணங்கள் காவல். ஆமா, அணி தினமும் அந்தந்தான நடத்துகின்ற செய்திகளை அரி ராமனிடத்திலே கொண்டு சொல்ல வேண்டும். அது சொல்லாவிட்டால் அந்த அரி ராமதோஷம் பிடிக்கும். பிடிக்கும். இப்படி ஆகவே அணி தினமும் நடக்கின்ற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசகர் குலத்திலே ஒரு சின்ன வழக்கு. என்ன வழக்கு? ரசகன் என்றவர், அந்த ரசகன் என்றவருக்கும் அவனுடைய மனைவியாகிய மாரியானவருக்கும் சின்ன தகராறு. ஆமா, என்ன தகராறு என்றால்? என்ன தகராறு? அந்த மனைவியானவர் காலையில போனவன் மாலை வரையில்
என்ன செய்யறாப்போ? ஏன்னா அவங்க தொழில் என்ன தொழில் தெரியுமா? அழுக்க அனுப்பதும், அதை அந்த அழுக்க எடுத்து வந்து செலவை செய்து சுத்தம் செய்து அவரவர் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பது தானே செலவு தொழிலாளருக்கு வழக்கம். இப்படியாக நடந்துகின்ற ஆலையில் இந்த மாடி பெண்ணாய் இந்த அழுக்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பொழுதிலே அடமலை பிடித்தது, அந்த அடமலை பிடித்ததினால் ஐயா ஒரு வீடு வரமாட்டாளே மகிழமு. இன்னைக்கு அங்கே பொழுது வரையில் அரண்மனைக்கு வரவில்லையே. மனைவி மேலே சந்தேகம், எந்த எதை எடுத்தாலும் சந்தேகம். சந்தேகம் இருந்த இடம் எப்படி இருக்கும்? சந்தேகமே இருக்க கூடாதுப்பா, வாழ்க்கையில இருக்க கூடாது இல்லையா? அந்த மகிழம்பு மேலே அந்த ரெதகனைக்கு தீராத சந்தேகம். ஏன்னா கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு. அவ காலையில போனவள் அந்த பொழுதிலே மாலை 9 மணி வரையில் இரவு 9 மணி வரையில் அரண்மனைக்கு வரவில்லை. மனைவி எப்ப வருவா? அவளை அடிச்சு 1 கிலோமீட்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரு? அந்த கணவனாகிய ரசகன். இப்படியா இருக்கின்ற நேரத்தில் அந்த பொழுது எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். யாரிடத்திலே? இந்த ரசகனிடத்திலே.
அந்த நேரத்திலே ரசகன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த ராமன் வைத்து வாழ்ந்தாலும் வாழலாம். ஆமா. ஆனால் நான் ராமன் குலம் சூரிய குலம், எங்கள் ரசகன் குலமோ சந்திர குலம். ஆமா. ராமன் வைத்து வாழ்ந்தாலும் வாழலாம். ஆமா ஐயா. நான் அடுத்த வீடு சென்றவளை அழைத்து வைத்து வாழ மாட்டேன். மாட்டேன். வண்ணாருடைய குலத்திற்கு வடுபட்டால் ஆகாது. மாற்றான் வீடு சென்றவளை மறுபடி வைத்து வாழ மாட்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாரையா காதிலே கேட்டா? யாரு கேட்கிறார்? அந்த தண்டை தலைவரே காதிலே கேட்டு அரி ராமனிடத்திலே என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையை காதிலே கேட்டார் என் பெருமாள். அந்த அரிராம சந்திர பூமையார் அந்த வார்த்தைக்காக Yeah.
சரி. ஏன்னா அவள் கடமை உள்ளவள், கன்னியா உள்ளவள், கட்டுப்பாடு உள்ளவள் சீதை. கற்பிலே சிறந்தவள், கற்பிலே சேர்ந்தவள், ஒருவனுக்கே ஒருத்தி என்றவள். ஆமா, இந்த அன்னமணி சீதையானவள் வால்மீகி மரத்தே வந்த நேரத்தில் பட்ட மரங்கள் எல்லாம் பால் மரமாகிறது. பூ பூத்து செடி போய் நீச்சல் அப்படித்தானே இருக்கும். காய்க்காத மரங்கள்லாம் காய்த்து குலுங்குகிறது. அந்த வால்மீகர் வனத்திலே வால்மீகி ரிஷியானவர் இந்த அன்னமணி சீதையானவளை, அந்த சீதை ஆனவளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வருகிறாள். அவளுக்கு பத்து மாதம் திங்கிறாள். குழந்தையோடு அங்கிருந்து வருகிறார். இந்த மாணிக்க தொட்டிலை பார்க்கும் பொழுது
இந்த சீதையானவன் இடுப்புல ஒரு பிள்ளை இருக்கு, பிள்ளை வச்சிருக்காங்க, அங்க தொட்டில ஒரு பிள்ளை படுத்திருக்கு. இந்த பிள்ளை முகமும் இந்த பிள்ளை முகமும் ஒரே முகமா தான் இருக்கு. ஆமா, அந்த நேரத்தில் அந்த சீதையானவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், என்ன அதிசயமாக இருக்குகிறது, நம்ம பிள்ளை நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, என் பிள்ளை என்ன இருக்க என் கக்கத்துல இருக்கு, அவன் தொட்டில கிடக்கூடிய பிள்ளை, தொட்டில கிடக்க பிள்ளை எங்க இருந்து வந்தது ஐயா. அந்த நேரத்தில் வால்மீகர் சொல்லுகிறார், என்ன சொல்லுறா, நீ எடுத்து செல்வதை நான் அறியவில்லை. ஆமா, வன விலங்குகள் நான் உன் குழந்தையை அடித்து சென்றதோ என்று நினைத்து நினைத்து தெப்ப புள்ளிலே பிறந்தவர் இந்த குழந்தை பிள்ளையை, அதனால் இவனுக்கு குசலவன் என்ற திருநாமத்தை சூட்டி அந்த லபனும் குசலவனுமாகி அந்த வால்மீகர் வனத்திலே எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் எல்லாம் நல்ல பவுன் சோழே சென்றதோ என்று அறிய வேண்டுமே.
தம்பியாகிய பரதர் ஆழ்வாரை அழைத்தார். நம்முடைய அசுவம் எங்கு சென்றதோ போய் பார்த்து தினமும் பயந்து வந்துருமே. ஆமா, இன்னைக்கு போனது நேற்று மூணு நாள் ஆச்சே. ஆமா, இன்னும் வரவில்லையே. அதை அறிந்து தெரிந்து வா என்று இளைய பெருமாளாகிய பரதர் ஆழ்வாரை அழைத்து சொல்லுகிறார். சொல்லுகிறார், இந்த பரதர் ஆழ்வார் தன்னுடைய சேனாதி சைன்யங்களோடு பண வராந்தரை நடந்து நாடு நகரை விட்டு குண்டு குமலை விட்டு அங்கே வருகிறார். வால்மீகிரன் வனத்திலே வந்து பார்க்கும் பொழுது இந்த அசுவத்தை கண்டார்கள். இந்த அசுவமான அழைப்பதற்காக வருகிறார் வருகிறார். அந்த நேரத்திலே இரண்டு பாலர்களும் இவர்களை இந்த அசுவத்தை அவித்து விடுங்கள், என்ன எங்களோடு யுத்தம் செய்கிற என்று இரண்டு பாலர்களும் சொல்ல சொல்கிறார்கள். அந்த குசலவனும் லவனுமாக சேர்ந்து அந்த பரத ஆழ்வாரோடு யுத்தம் செய்து அந்த பரத ஆழ்வாருடைய படைகள் எல்லாம் மூர்ச்சையாகிவிட்டது. எப்படி எப்படியா இந்த சத்தியானவள் அந்த சீதையானவள் ஒரு பாலத்தை கொடுக்க தொடுக்கிற எப்பேற்பட்ட மனம் தெரியுமா? எப்பேற்பட்ட உக்க வீர சக்தி பானம். இந்த உக்க வீர சக்தி பானத்தினால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஏழு பதினாறு உலகமே இந்த உக்க வீர சக்தி பானத்துக்கு இணையே கிடையாது. ஆமா ஐயா, இந்த பரதாழ்வாருடைய படைகள் எல்லாம் மூர்ச்சையாகி விட்டது. இப்படி ஆகி அந்த அயோத்தி புரியிலே வாழ்கின்றாரு. அந்த பரதாழ்வார் படைகள் மூர்ச்சையாகிவிட அந்த நல்ல நேரத்திலே படைகள் எல்லாம் மூர்ச்சையாகி விழுகிறது. ஆமா, தோல்வி. இரண்டாவதாக இளைய பெருமாளாகிய பரதாழ்வார் படை வருகிறது. வருகிறதுயா, இந்த பரதாழ்வார் படையும் மூர்த்தியாகி விழுகின்றது. ஆமா, மூன்றாவதாக இளைய பெருமாள் லட்சுமண பெருமாளுடைய படை வருகிறது. அந்த படைகளும் இந்த இரண்டு பாலருடைய பாலத்திற்கு இரையாகி மூர்த்தியாகி விழுகிறார்கள். நான்காவதாக யார் வருகின்ற? என் பெருமாள் அது ராமனுடைய படையே வருகிறது. ஆமா, இந்த ராமனுமே இந்த சக்தி பானத்திற்கு இரையாகி மூர்ச்சையாகி விழுகிறார். இதை அழியாமல் இருப்பது யார் தெரியுமா? யார் யாரு? இந்த அனுமானுக்கு அழிவே கிடையாது. வானரப்பட தலைவன் அல்ல, வானரப்படைக்கு ஆண்டவனாகி சிவபெருமானே ஒரு பிறவியாக வல்லவோ வடிவெடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அனுமானுக்கு அழிவு காலமே கிடையாது. அந்த அனுமானானவரை அழிவை இவனை எத்தனை பாலமிட்டார்? இந்த அனுமான் அழியவில்லையே, அழியவில்லை என்று நினைத்து இரண்டு பாலர்களும் இருந்த நான்கு அரசர்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கலட்டி ஒரு பட்டணமாக கட்டி அனுமானுடைய தலையிலே தூக்கி வைத்து வருகிறார்கள். எங்கு வருகிறார்கள்? எங்கே வருகிறார்கள்? அன்னமணி சீதை இடத்திற்கு வருகிறார். அந்த அன்னமணி சீதையானவள் இந்த அனுமானை கண்ட நேரத்தில் அனுமானை கண்ட போது சூடாமணியை கொடுத்து ராமனுக்கு இந்த சீதை இருப்பதை தெரிவித்ததும் அந்த அனுமான் அல்லவா? அப்பேற்பட்ட அனுமானை கண்ட நேரத்தில் இந்த அன்னமதி சீதையானவள் ராமர் நலமா, என் பெருமாள் நலமா, இளையவர் நலமா, நான்கு மைந்தர்கள் நலமா என்று சொல்லுகின்ற நேரத்தில் பார்த்தார் அனுமானவர். ஐயோ ஐயோ, பாவி தெய்வமே,
உங்களுடைய நான்கு அரசர்களும் இந்த பொட்டலத்திலே இருக்காங்க என்று அவர்கள் மகிழமுடியை தூக்கி வைத்து இந்த சீத இடத்திலே சொல்லுகிறார் அனுவார். அந்த வார்த்தை சக்கியமானத்திற்கு மூர்த்தியாகி விட்டார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் பார்த்தார் குல குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் தீர்த்தமும் திருநீரும் கொடுத்தும் சிறு பிரம்மாள் தட்டுகின்ற நேரத்தில் இந்த என் பெருமாளுடைய படைகளும் நான்கு வேர்களுடைய படைகளும் உயிர் பற்றி எழுந்து வருகின்ற நேரத்தில் அந்த அயோத்திபுரியை ராமனோடு லட்சுமணன் மரணம் சத்துருக்கள் அன்னைமணி சீதையோடு ஆண்டு வருகின்ற காலத்தில் பார்த்தார்கள். இந்த ஹரிராமன் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார், இந்த ஊர் அறிய வேண்டும், உலகம் அறிய வேண்டும், அதனால் நீ அக்னி பிரயோகம் செய்ய வேண்டும் என்று ஹரிராமன் சொல்லுகிறார். அக்னி பிரயோகம் செய்வதற்காக அன்னமணி சீதையானவள் அக்கினி வளர்த்து இந்த அன்னமணி சீதையானவள் இரண்டு மைந்தர்களை இரண்டு கரத்திலே பிடித்தாள். பிடிக்கிறார் லவனை வலது கரத்திலே, புத்தலவனை இடது கரத்திலே பிடித்து அக்கினியிலே இறங்குகிறார். இந்த அக்கினியிலே இறங்கி அந்த லவனும் அன்னமணி சீதையானவள் உயிரோடு மேலே வருகிறார்கள். இந்த குசலவன் செப்பையிலே பிறந்தான் பாருங்க, எரிந்து கரிந்து சாம்பலா போயிட்டான். அந்த எரிந்து கரிந்து சாம்பலாகிற நேரத்தில் அந்த பார்த்தார் இந்த லவன், என்னுடைய தம்பியாகிய குசலவன் இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இந்த ஹரிராமச்சந்திர பூபதியானவர் அந்த கரிந்த சாம்பலிலே ஒருபடி சாம்பலை எடுத்தார். விஞ்ச மந்திரத்தை உபதேசித்து ஒரு குழந்தையாக பிறவி செய்தார். அப்பேற்பட்ட குழந்தை எப்படி பிறக்குகிறது, எப்படி பிறந்ததாலே செல்லப்பிள்ளை கருப்பர் என்று
இந்த அண்ண கருப்பன் வண்ண கருப்பன் அழகு என்ன கருப்பன் அரி ராமச்சந்திர பூமையாரோ திருநாமத்தை கொடுத்து என் மகனே கருப்பசாமியே நீ அவனில் பூரோகம் சொல்ல வேண்டும் பூரோகம் சொன்னால் உன்னை போற்றுவார்கள் மாதிரி வேண்டிய வரங்கள் நின்னோடு பாலகனாக அழகு கருப்பசாமி